நாட்டில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை முடி கொட்டுறது தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை தான். எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா, ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமலே அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது. முக்கியமாக சில பேருக்கு முடி இழப்பு வேறன்னோ முடி உதிர்வு வேறன்னோ தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். தினமும் 50-100 முடி வர கொட்டினா அது சாதாரண விஷயம் தானாங்க. சில சமயத்தில் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக கொட்டினா கூட சாதாரணம் தானா? கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா அதுவே க்யூர் ஆகிடுமா? எந்தெந்த நேரத்தில் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூடு அதிகமாகும் போது, நம்ம டிப்ரெஷனில் இருக்கும் போது, நம்ம நைட்டில் தூங்காமல் இருக்கும் போது, அதுவும் இல்லாமல் ஃபீவர் டைம்லேயும் பீரியட்ஸ் டைம்லேயும் பிரசவத்துக்கு அப்புறம் முடி உதிர்வு அதிகமாகவே இருக்கும். இந்த டைமில் நம்ம முடியை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஸோ முடி மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கேர் எடுத்துனா இந்த பிரச்சனையும் தானாக சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டைமில் நம்ம முடி உதிர்வை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீப்பில் சீவும் போது சீப்பை தாண்டி தரையில் முடி விழுந்தாலோ, தலை குளிக்கும் போது ஷாம்பு ஷேக்காக போடுவோம்ல அப்போ போடும்போது தரையில் அதிகமாக முடி உதிர்ந்தாலோ, தலையை துவட்டும் போது டவலில் முடி இருந்தாலோ, அதுவும் இல்லாமல் கைவிரலால் நம்ம முடியை கோதும் போது முடி கையில் வந்தாலோ, எழுந்திருக்கும் போது நம்ம தலையணையில் முடி இருந்தாலோ, நம்மளுக்கு முடி உதிர்வு ப்ராப்ளம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, கேர் பண்ணாலுமே சரியாகாது. அதுவும் ஒரு வாரம் தாண்டி இந்த பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக இது பெரிய ப்ராப்ளம். இந்த விஷயத்தை டிலே பண்ணாமல் கண்டிப்பாக டாக்டரை போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இன்னையிலிருந்து நம்ம முடி உதிர்வையும் முடி இழப்பையும் சாதாரணமாக எடுத்துக்காம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான ரெகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி முடி வளர்ப்பை நல்லா பார்த்துப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.